ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மஞ்சள் பவுடர் அப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே மஞ்சள் நாங்கள் எப்படி அதுக்கான ப்ராசஸ் செய்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டோம். மஞ்சள் எப்படி நடுறதுன்னு சொல்லியும் வீடியோ போட்டாச்சு. அது ரெண்டும் பார்க்காதாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அதை பாருங்க. ஆல்ரெடி நாங்கள் ப்ராசஸ் பண்ண மஞ்சள்லேருந்து இன்றைக்கி எப்படி தூள் எடுக்கணும்னு பார்ப்போம். ஆல்ரெடி நாங்கள் அதை ரெடி பண்ணதை கொஞ்சம் காய வச்சு எடுத்தது, கொஞ்சம் மழையால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு பொடியெல்லாம் போட்டது, கொஞ்சம் நாள் ஆகிட்டு காயிறது காய்ஞ்சி வடிவாக வாரதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ அது வடிவாக காய்ஞ்சி வந்துட்டு பார்த்தா தெரியும் உள்ளுக்கு அப்படியே ஜெலோவாக நல்லா இருக்குது. அது பச்சை இருக்கா நல்ல பெருசாக இருந்தது, காய்ஞ்சி நல்லா சின்னதாக சுருங்கிட்டுது. இப்போ உங்களுக்கு தேவையண்டா எல்லாத்தையும் நீங்கள் இடித்து பவுடராக்கி கொள்ளலாம். இல்லாடில் இதையே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான நேரம் நீங்கள் அதை அடித்து பவுடராக்கி கொள்ளலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடலான அடித்து பாவிச்சா. நீங்கள் இதுக்கு மிக்சியும் பாய்க்கலாம், இல்லாடி உரல் இருந்தால் உரலையும் பாவிக்கலாம். உரலில் அடித்தா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வரும், ட்ரெடிஷனல் மெதேட்டது. ஸோ அதை ஒரு உடலுக்கு போட்டு முதல்ல வடிவானாங்களை தான் இடிக்கணும். இடித்து தான் அதுலேருந்து மஞ்சள் பவுடர் எடுக்கிறது. இடிச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லா பவுடராக உரலை பவுடராக வரும். ஸோ அந்த நேரம் வந்து நாங்கள் அதை ஒரு அரி தட்டில் அரிச்சு எடுக்கணும். அரித்து அதை எடுக்கல பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முதல் நல்லா அடிபட்ட பவுடர் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இடிபடாத ரெசிடியூஸ் எங்களுக்கு அதில் இருக்கும். அதை நாங்கள் திருப்பி உரல்லையே போட்டு இடித்து கொள்ளலாம். இப்படி ரெண்டு மூணு தரம் அடிச்சிங்கன்னா நல்ல பவுடர் வரும் உங்களுக்கு. அந்த ரெசிடியூஸ் இருக்குது, அதையும் மறுபடியும் இடித்து நீங்கள் அதையும் அரைச்சி எடுத்தால் நல்ல பவுடர் வரும். இது இடிக்கலையே அவ்வளோ வாசமாக இருக்குது. இது நீங்கள் கிட்ட முகர்ந்து பார்த்தா மூக்கு அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ளேவர். நான் இவ்வளோ கடையில் வாங்கி நம்ப வச்சால் இந்த இப்போ தான் முதமலாக இப்படி வீட்டில் செய்து எடுக்கிறோம். இது ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, அவ்வளோ ஒரு நல்ல டார்க் கலர், இனியில் நல்ல டார்க்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்குது. ஸோ நாங்கள் இப்படி மஞ்சள் கிழங்கை வீட்டையே உற்பத்தி செய்து எடுத்த வேண்டாம், உங்களுக்கு நல்ல ஒரு லோ காஸ்ட்டில் நல்ல ஒரு கலப்படம் இல்லாத மஞ்சளை உற்பத்தி செய்து கொள்ளலாம் வீட்லேயே. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, அண்ட் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ தொடர்ந்து வரும். வீடியோ பார்த்தா தேங்க்யூ.